உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தலைப்பில் உழுவடை என்னும் சொல்லை நாம் காண்போம். வேளாண்மை செய்பவர்கள் தம் உழவுத்தொழில் செய்வதற்கு தக்க நிலத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு கரும்பு நிலம், முரம்பு நிலம், கல்லடர்ந்த நிலம், மணல் நிலம் அல்லது வெறும் களிமண்ணாக இருக்கிற நிலம், இங்கெல்லாம் வேளாண்மை செய்ய முடியாது. நிலத்தை உழுது பயிர் விளைத்து அறுவடை செய்யத்தக்க ஒரு நல்ல நிலங்களைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அங்குதான் குடியேறுவார்கள். அந்த நிலங்களை உழுவடை நிலங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பெரிய ஏரிகள் அல்லது அணைகளை கட்டுவார்கள். அந்த அணையிலே கோடை காலத்திலே தண்ணீர் வடிந்துவிடும். தண்ணீர் வடிந்துவிட்ட பிறகு அந்த வெறுமனே இருக்கிற நிலத்துக்கு முழுவடை நிலம் என்று பொருள். தண்ணீரில் முழுகியிருந்தது. தண்ணீர் குறைந்ததனால் இப்போ வெளியே தெரிகிறது, அது முழுவடை. எனவே கோடைக்காலத்தில் தை மாதம் அறுவடையான பிறகு கோடைக்காலத்தில் ஏரி அல்லது அணைகளிலே நீர் குறைந்தால் தண்ணீர் குறைந்ததனாலே அங்கே வெளி வெறுமனே தெரிகின்ற நிலத்துக்கு முழுவடை நிலம், தண்ணீர் மூழ்கியிருந்து இப்போ வெளிப்பட்ட நிலம் என்று பெயர். மீண்டும் மழை வந்து தண்ணீர் நிரம்புவதற்கு முன்பு அந்த இடைப்பட்ட மூன்று கால மாதத்திலே ஏதேனும் ஒரு கம்பு, சோளம், எள் போன்றவர்களை விளைவித்து எடுத்துக்கொள்வார்கள். அதுக்கு முழுவடை நிலம் என்று பெயர். இது மட்டும் அன்றி கல்லடை, கரட்டடை என்று பெயர், மாவடை, மரவடை என்று பெயர். விலங்குகள் மட்டுமே போய் மேய்வதற்குரிய நிலத்தை அது மாவடை என்பார்கள். வெறும் மரங்கள் மட்டும் செழித்திருக்கும், அது காடுகளுக்காக விடுவார்கள், அதை மரவடை என்பார்கள். ஒரு நிலத்தை வாங்கும்போது விற்கும்போது நான் நிலத்தை விற்கிறேன், நிலத்தை விற்கும்போது கீழ்நோக்கிய கிணறும் மேல் நோக்கிய மரமும் உட்பட அனைத்தையும் விற்பேன் என்பார்கள். கீழ்நோக்கிய கிணறு நோக்கம் அது நன்சை நிலம் என்று பொருள். இந்நிலத்தை வகைப்படுத்தி வேளாண்மை செய்வதற்கு எது என்று மிக தேர்ந்தெடுத்த உழவருடைய திறமை மிகச் சிறப்பாக பாராட்டத்தக்கது. இந்த உழவர்களெல்லாம் ஆறில் ஒரு பங்கு அரசனுக்கு இறை வரி கட்ட வேண்டும். ஆனால் அவன் இதில் ஒரு மேட்டு நிலத்தை விடுகிறான். மழை வந்தால் உண்டு, இல்லாவிட்டால் இல்லை. இவற்றுக்கெல்லாம் மன்னன் வரி விலக்கு தருவான். கடுமையாக நீ வரி கொடுத்து ஆக வேண்டும் என்று மக்களை துன்புறுத்தி வரி வாங்கும் வழக்கம் தமிழ்வேந்தரிடம் இருந்ததில்லை. அதுதான் அவர்களை நாங்கள் செங்கோல் மன்னன் என்று சொன்னோம். அப்படிப்பட்ட நிலங்களுக்கு, அதாவது மேட்டு நிலம் விளைந்தால் உண்டு, விளையாவிட்டால் உண்டு, அதை ஊதும்பான் காணி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஊதும்பான் காணி என்றால் ஏதோ விளைந்தால் உண்டு, அது அந்த நிலத்தை அவன் ஆள்கிறான். அதுக்கு காணி என்பது நிலத்தை குறித்து சொல்தான். அவர்களுக்கு வரி விலக்கு கொடுப்பான் மன்னன். எனவே உழவர்களுடைய நலங்கருதியே மன்னன் ஆட்சி செய்தான். குடிமக்களை தழுவியே கோலோச்சினான் என்ற சொல்லை இந்த உழுவடை, ஊதும்பான் காணி போன்ற சொற்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன.